எனக்கு ஜோதிட மெய்ஞானத்தை அளித்த குருநாதர் கைலாஷி விஜயமோகன் ஐயா அவர்களுக்கும், அகில உலக ஜோதிட பேரவையின் நிறுவனர் சகோதரி திருமதி மதிப்பிற்குரிய கிருஷ்ணவேணி அவர்களுக்கும், இன்றைய தினத்தின் நம்முடைய சிறப்பு அழைப்பாளரான பிரசன்னத்தினுடைய சக்கரவர்த்தி வித்தகர் என்று அழைக்கப்படும் அனைவருக்கும் அறிந்தவரான நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குருநாதர் கணியரையா அவர்களுக்கும், நமது கௌரவ அழைப்பாளரான மாநில தலைவர் கவிதா சகோதரி அன்பு சகோதரி அவர்களுக்கும் இன்றைய தினத்தினுடைய 12வது கருத்தரங்கம் மற்றும் மகளிர் தின விழாவை இரண்டையும் இணைத்து சிறப்பாக அமைத்து கொடுத்த பொருளாளர் மற்றும் நம்முடைய துணைத் தலைவி அனைவர்களுக்கும், அகில உலக ஜோதிட பேரவையினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும், ஜோதிட ரகசியங்கள் வாசகர்களுக்கும் இன்றைய தினத்தினுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய சிறமார்ந்த நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்துல நான் பேச எடுத்துட்ட தலைப்பு சுக்கிரனும் சாமுத்திரிகா லட்சணமும். இன்றைய தினத்துல சிறப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க 12வது கருத்தரங்கம், அதுல மகளிர் தினத்தையும் இணைச்சு பேசுறோம். ஒரு காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறாது. காலபுருஷனுடைய 12வது வீடு எது? மீனம். அங்க யார் உச்சம்? சுக்கிரன். அப்போ சுக்கிரன் உச்சமாகுது. அதே போல மகளிர் தின விழாவான சிறப்பு நிகழ்வும் 12வது கருத்தரங்கம் இன்றைய தினத்துல வந்து நமக்கு இணைந்து அமைஞ்சிருக்குங்கிறது இது பிரபஞ்ச நிமித்தமாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப நான் இன்னைக்கு பேச போற தலைப்பு மகளிர் தினம் இல்லைங்களா, அதனால சுக்கிரனும் சாமுத்திரிகா லட்சணமும் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அதாவது சாமுத்திரிகா லட்சணம் அப்படிங்கிற அந்த காலங்கள்ல நம்முடைய உருவம் அங்க லட்சணங்களை வைத்து அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்க, அவருடைய ஆயுள் எவ்வளவு, அவள் எப்படிப்பட்டவளாக இருப்பாள், அவருடைய பாக்கியம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை துல்லியத்தன்மையோட நம்முடைய சாஸ்திர நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த விஷயத்த பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணினை பிரேமம் இன்னைக்கு வந்து மகளிர் தினம் ஸ்பெஷல்ங்கிற அன்னைக்கு பெண்களை பத்தி மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ கண் அப்படிங்கிறப்போ ஒரு பெண்ணினுடைய கண் அப்படிங்கிறது ரொம்ப சிவந்த கண்ணா தாமரை இதழ் போல இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பெண் அப்படின்னா சுகபோகமாகவும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அனுபவிக்கக்கூடியவளாகவும் அந்த பெண் இருப்பாள். அதே போல பூனை கண் இருக்கு அப்படின்னு சொன்னா முரட்டு சுபாவம் கொண்ட பெண்ணாக இருப்பாங்க. முட்டை கண்ணா இருக்கு அப்படின்னு சொன்னா மந்தத்தன்மை கொண்ட பெண்ணா இருப்பாங்க. அப்ப இதுலயும் இவ்வளவு வெரைட்டி இருக்குங்கிறது நம்ம கூர்ந்து பார்க்கும் பொழுதுதான் இந்த விஷயங்கள் நமக்கு புலப்படும். அதே போல ஒரு சித்திரத்தை போல ஒரு ஓவியத்தை போல அழகான கண்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அரச யோகத்தை கொடுக்கக்கூடிய பெண்ணாக அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கும். அதே போல யானையினுடைய கண்ணை போல இருக்கு அப்படின்னா ஒரு யுத்த வீரனை போன்று அந்த பெண் செயல்படக்கூடியவளாக இருப்பா. இதே ஓர கண்ணா தலை சாய்த்து பார்க்கக்கூடிய பெண்ணா இருக்காங்க அப்படின்னா அவங்க வக்ரக எண்ணம் வக்ரமான எண்ணங்களை கொண்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல தலைமுடி அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய தலைமுடியானது சுருளாகவும் நீளமாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப செல்வம் தங்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள். அதே போல மிருதுவான கருத்து கூந்தலா இருக்கு அப்படின்னா அவங்க ரொம்ப சிறப்பானவரா இருப்பாங்க. கரடுமுரடான கூந்தலா இருக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாள் அந்த பெண் அப்படின்னு சொல்லி நம்மளால பார்த்துறதையும் நிர்ணயிக்க முடியும். அதே போல நெற்றி, நெற்றின்னு பார்த்தோம்னா நெற்றில மூணு வரைகள் இருக்கும் அல்லது மூணு கோடுகள் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் சகல சௌபாக்கியங்களோடு தன்னுடைய சந்ததியோடு வாழுவாள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒருவரை அல்லது ஒருவரை இருக்குனால காது வரைக்கும் அந்த வரை இருக்கும். இந்த வரை கோடானது நெத்தி சுருக்கத்துல வரையோ கோடோ காது வரையிலும் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பெண் ஆயுள் குறைவானவள். அதே வந்து மூணு வரை இருக்கு அப்படின்னா 100 வயது வரை வாழக்கூடியவள். அதே போல 2 வரை இருக்கு அப்படின்னா 70 வயது வரை வாழக்கூடியவள் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாமுத்திரிகா லட்சணம் நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல கண்கள்ல வந்து கருப்பு நிறத்துல மறு இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் பொருந்தியவங்களா இருக்காங்க. செல்வ செழிப்போட சிறப்பான வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னா மறு அப்படிங்கிறது தோல் மூக்கு முகம் வெளி கண்ணு குளர இது எல்லாமே இடது பக்கத்துல இருந்துச்சுன்னா ஒரு நல்ல அரசபோக வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை அந்த பெண் வாழக்கூடியவளா இருப்பா. அதே வலது பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பெண் தீராத சஞ்சலத்தை கொண்டவளா இருப்பா. மனசுல ஏதோ ஒரு குழப்பம் ஒரு தடுமாற்றம் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க இதை பார்க்கும் பொழுது என்ன பண்ணலாம் கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல முடியும். அடுத்ததா பார்த்தா இந்த சுழி மறு வடு மச்சம் இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா தெரியுற இடத்துல இருக்கு இல்லையா, இது எல்லாமே தெரியாத இடங்கள்ல உடல்ல இருந்துச்சுன்னா அதுதான் அவங்களுக்கு அதிகப்படியான யோகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சூட்சுமமான விஷயம். அதே போல வாசனை அப்படின்னு எந்த மாதிரி வாசனை இருக்க கூடாது அப்படின்னா வேம்பு கற்றாழை குழாய் இந்த வாசனை ஒரு பெண்கிட்ட இருந்தா அவளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடியவளாக இருப்பாள். அப்ப என்ன வாசனை இருக்கலாம் அப்படின்னா கற்பூர வாசனை தாமரை பூ வாசனை சந்தனம் எலுமிச்சை இந்த வாசனைகள் இருக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் பெரும் செல்வத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையாகவும் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல மூக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா மூக்கு நல்லா நீண்டு இருக்கணும் அப்படின்னா நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் இருக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள். அதே போல இடது மூக்குல மச்சம் இருந்தா
அந்த பொண்ணுக்கு ஏராளமான தன தானியம் சொத்து சேர்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல முடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூக்குல முடி இருக்கு இல்லையா, அப்படின்னு தான் கண்டிப்பாங்க சண்டித்தனம் பண்றவங்களா இருப்பாங்க. அந்த மூக்குல இருக்கக்கூடிய முடி சுள்ளியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கணவனை மதிக்க மாட்டாங்க, யாரையுமே மதிப்பு கொடுத்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கலாம். அப்ப நீங்க எல்லாம் போய் வீட்டுல கண்டிப்பா பார்க்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உள்ளங்கை. உள்ளங்கையில என்ன மாதிரி ஒரு அம்சம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாமரை போல அழகாக சிவந்த மாதிரி உங்களுடைய உள்ளங்கை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு புகழ் பெறக்கூடிய பெண்ணாக அந்த பெண் இருப்பாள். அதே போல அந்த உள்ளங்கையில கொஞ்சம் குழியாக இருக்கிறது அப்படின்னா செல்லும் ஒரு விருத்தியாக கூடிய பெண்ணா இருப்பா. அதே வந்து சமமாக இருக்கு, குழியும் இல்ல சமமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பல வருடங்கள் வாண்டு சகல சம்பத்துகளை பெற்று சந்ததிகளோடு சந்தான பாக்கியத்தை பெறக்கூடிய பல சந்ததிகளை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றவளாக அந்த பெண்மணியானவள் இருப்பாள் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படிமே இல்லைங்க, கை ரொம்ப வெளுத்து போய் கருத்து போய் காப்பு காய்ச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லலாம், அவங்க வந்து எந்த விதமான சுகத்தையும் அனுபவிக்காத பெண்ணாக இருப்பாள், எந்த ஒரு பாக்கியமோ சுகமோ பொருளாதார வசதியோ எதுவுமே இல்லாம சிரமப்பட்டுக் கொண்டிருக்கூடிய பெண்ணாக இருப்பாள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதே போல கைகள்ல வந்து ரேகை அதிகமாக இருந்தாலும் சரி இல்ல ரேகையே இல்லாம இருந்தாலும் சரி அது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான பலனை கொடுக்காது. அதே போல பச்சை நரம்புகள் இருக்கியா கையில, பச்சை நரம்புகள் மேல பார்த்தோம்னா தெரியற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது சிறப்பானதாக இல்லை. பச்சை நரம்பு ஓட்டமும் அவ்வளவு பெரியதா தெரியக்கூடாது. அதே போல தோள்பட்டை பாத்தீங்க அப்படின்னா தோல் வந்து நல்லா உயர்ந்து இருக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொன்னா சகோதரருக்கு இவர்களால சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். அதே தோல் ரொம்ப விசாலமான விரிந்த தோள்பட்டையா இருக்கு அப்படின்னா இவங்கனால சகோதரனுக்கு வந்து நல்ல ஆயுள் கிடைக்கும், நல்ல பல உதவிகள் கிடைக்கக்கூடும் சரிங்களா. அதே போல வலது கண்ணத்துல வந்து மறு இருக்கு அப்படின்னா நிறைய செல்வங்களை பெறக்கூடிய பெண்ணாக இருப்பாள். அதே இடது கண்ணத்துல இருந்தது அப்படின்னா அவளுக்கு வறுமை அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல நம்ம வலது கை பெறுவர்கள் இருக்கிறீங்களா, அதாவது மறு மச்சம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வலது கை பெறுவர்கள் இருந்துச்சு அப்படின்னா ஞானம் உண்டாகும். அதே இடது கை பெறுவர்கள் அப்படின்னா பாவம் உண்டு. அதே சுட்டு விரல்ல இருந்துச்சு அப்படின்னா நல்லா அறிவுத்திறன் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே இடது கையில இருந்ததுன்னா புத்தி மந்தத்தன்மையோட இருப்பாங்க. அது நடுவரல்ல இருந்துச்சுன்னா தீர்க்க ஆயில், வலது கையில வலது இடது கை நடுவரல்ல இருந்துச்சுன்னா அற்பாயிலா இருக்கும். வலது கை மோதிர விரல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு பூரண ஆயுள் உண்டு, நல்ல செல்வாக்கு எல்லாமே இருக்கும். அதே இடது கையில இருந்தது அப்படின்னா வறுமை. சிறுவிரல் சுண்டு விரல் இருந்துச்சு மருவோ மச்சமோ அப்படின்னா உங்களுக்கு புத்திரர் உண்டு. அதே இடது கை சுண்டு விரல மச்சமோ மருவோ இருக்கு அப்படின்னா புத்திர பாக்கியம் குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல உள்ளங்கால், உள்ளங்கால் பார்க்கும் பொழுது நம்முடைய பாதம் தரையில படுபடியாக நடக்க வேண்டும். அப்படி நடந்தாங்க அப்படின்னா வெகு செல்வம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதே வந்து நடுவில் எறும்பு, அதாவது நம்ம பாதம் ஊனும் பொழுது அந்த சந்தில எறும்பு பூந்து போகணும், அந்த அளவு ஒரு கேப் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப கோபப்படக்கூடிய பெண்ணாக இருப்பாள். கொஞ்சம் ஓரளவான செல்வம் பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக அந்த பெண்மணிக்கு இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதே போல சுண்டு விரல்ல அப்படி சுண்டு விரல் வந்து சில பேருக்கு தரையில முட்டாது, அந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண் யாருக்கும் அடங்க மாட்டாள், யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்க மாட்டாள், சுதந்திரமானவளாக இருப்பாள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல புறங்கால் அல்லது விரல்ல சுழி இருந்துச்சு அப்படின்னா நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சாமுத்திரிகால சின்ன நூலில் சொல்லப்படக்கூடிய ஒரு பாடல், கை விரல் ஐந்து தன்னை கருதுவரில் அளந்து நூலை செய்யவே முழங்கை தொட்டு நடுவிரல் அளவும் நீளில் செய்தவமுடையனதாகும் திருவி செல்வம் உழந்தா மைவரை ஒன்று மண்ணுநுக சூரியனுமே. அதாவது இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா நம்முடைய வலது கையில ஐந்து விரலையும் அளந்து ஒரு நூலினால் அளந்து அந்த அளவை முழங்கையிலிருந்து அளந்து பார்க்கும் பொழுது நடுவிரல் கீழிருந்து அளக்கணும், அளக்கும் பொழுது நடுவிரல் நுனி வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெண் உலகத்தையே ஆளக்கூடியவளாக இருப்பாள். அதே போல மூன்றாம் இறைவரைனா இந்த மேல்கோடு இதுவரைக்கு இருந்துச்சுன்னா ஒரு மந்திரி மாதிரியான வாழ்க்கையை வாழ்வாங்க. அதே இரண்டாம் வரை இதுவரைக்கும் அந்த நடுவில் இருக்கு அப்படின்னா நன்மை ஒரு ஓரளவான பாக்கியத்தை பெற்றவளாக இருப்பாள் சொல்லலாம். அதே இந்த அடிவரைக்கு தான் வந்திருக்கு, அந்த நூல் உலகையிலிருந்து அளக்கும் பொழுது அடிவரை தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க அலைந்து திரியக்கூடிய வாழ்க்கையை வாழ்வான். அதே அந்த நூல் முழங்கையிலிருந்து அளந்து உள்ளங்கை வரைதான் வந்திருக்கு, இந்த நுனிக்கே வரல அப்படிங்கிற பொழுது அவன் முழுமையாக வறுமை உண்டாகும் அப்படின்னு நம்முடைய சாமுத்திரிகால சின்ன சொல்லப்பட்டிருக்கு. அதே போல வலது தோல் தொடுத்து வழக்கை நடுவிரல் நுனி மட்டும் கண்ட அளவை நட்டித்து ஆழ்பெருவர்களால் தொடுத்து வெற்றி மட்டும் வந்தாள். அதாவது உங்க முழங்கை இருந்து இந்த நுனிவரல் வரைக்கும் அளந்து அதை இரண்டு மடங்காக மாற்றி அந்த நூலை உங்க பாதத்திலிருந்து வச்சு மேல் வரைக்கும் அளக்கணும். அப்படி அளக்கும் பொழுது அந்த நூலானது
உங்களுடைய தலை வரைக்கும் மேல வரைக்கும் நெற்றி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா 100 வயசு ஆயுசு, நல்ல செல்வ செழிப்போட இருப்பீங்க. அதே அந்த நூலானது நெற்றி நடுவுக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு சொன்னா 80 வயது ஓரளவான செல்வம் உண்டு. அதே மூக்குத்துதான் அந்த நூல் வருது அப்படின்னா இறக்கு குணம் கொண்டவரா இருப்பீங்க, 70 வயது ஆயுள் இருக்கு. அதே அந்த நூலானது உங்களுக்கு வாய் வரைக்கும் தான் வருது அப்படின்னா 60 வயது ஆயுள் உண்டு, சொற்பமான யோகம் உண்டு. ஆசைப்படுற எல்லாமே கிடைக்காது, சில விஷயம் கிடைக்கும், சில விஷயம் கிடைக்காது. அதே பார்த்தீங்கன்னா அந்த நூலானது கழுத்து வரைக்கும் தான் வருது அப்படின்னா 50 தான் ஆயுள். அதே போல துக்கம் உண்டு, மனக்கவலைகள் நிறைந்தவராக இருக்கக்கூடியவராக இருப்பீங்க. அதே போல மார்பு வரைதான் அந்த நூல் இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில் அதிகமான வறுமையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆனா இதை யாரெல்லாம் செய்யலாம், அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாருமே செய்யலாமா? அதான் கூடாது. பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 9 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண் அளந்து பார்க்கலாம். எப்ப வரைக்கும்? 40 வயது வரைக்கும் பெண்களுக்கு அளந்து பார்க்கலாம். ஆண்களாயிருந்தா 15 வயதுள்ள ஆண்களிலிருந்து 50 வயதுள்ள ஆண்கள் வரைக்கும் தான் அளக்கணும். அதுவும் எந்த நூல வேணும் அளக்கலாமா? கிடையாது. ஒரு நூலில் சந்தனம் குங்குமம் விபூதி வைத்து, அது கத்தர் ஜவாதின்னு சொல்லக்கூடிய வாசனை திரவியங்கள் வைத்து, வழிபாடு வைத்து சரியான நாளில் தான் அளந்து பார்க்கணும். அப்படி இல்லாமல் நம்ம கண்ட நேரத்தில் பண்ணும் பொழுது ஆயுள் குறைவு ஏற்படும் அப்படின்னு சமுத்திரிகா லட்சண நூலிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் திருமண பொருத்தங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நூலை அளந்து பார்த்து தான் பெண் எப்படிப்பட்டவளா இருக்கிறா, நல்ல யோகம் உள்ளவளா, சிறப்பானவளா இருக்கிறாளா அப்படிங்கிறத அளந்து பார்த்து, அப்ப அந்த ஆண்மகன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு அளந்து பார்த்து தான் சொல்லுவாங்க. அதுக்காக அந்த காலத்துல பெண்ணை நடந்து பாரு, இவ செலவுக்காரியா சிக்கனக்காரியான்னு பார்க்கலாம்னு பெண்ணை நடக்க சொல்றது, பாட சொல்றது, அந்த குரல் வளம் எப்படி இருக்கு, கழுத்து எப்படி இருக்கு, நடை எப்படி இருக்கு, உடை எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து சொல்லப்பட்டிருக்குது. கண்ணையும் மூக்கையும் வைத்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கமே இருக்கும். நிறைய விதமான சாமுத்திரிகா லட்சணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது ஒரு அன்றாட விஷயங்களாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இன்றைய காலத்தில் பாத்தீங்கன்னா, அதாவது புதுவ பெண்ணினுடைய புருவத்தை வைத்தே கணவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், நல்ல செல்வ செழிப்புள்ளவனா இருப்பானா, அந்த ஆண்மகன் நல்ல வீரியம் உள்ளவனா இருப்பானா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு சொல்ல முடியுமா? இது கலியாளம், எல்லா பாகங்களும் போய் ஃபிளாக் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிற நம்ம உண்மையான புருவத்தை பார்க்க முடியும், எப்படி சாமுத்திரிகா லட்சணத்தை சுட்டி காட்ட முடியும்? அதனால சாமுத்திரிகா லட்சணம் அப்படிங்கிற விஷயம் ஒரு அற்புதமான களஞ்சியம். அதை கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்முடைய முன்னோர்கள் தெரிந்து வைத்த ஒரு விஷயங்கள், அதை வந்து நம்ம அப்படியே விட்டுவிடாம அந்த விஷயங்களை திரும்பி நம்ம தோண்டி அனைவருமே பயன்படுத்தணும், எல்லாரும் வழக்கத்தில் கொண்டு வாங்க. எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளங்கள். சிவாய நம திருச்சிற்றம்பலம்.